சமையல் சண்டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு நாங்கள் மொட்டை மாடியில் பிரியாணி சமைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 கிலோ அரிசி, 4 கிலோ சிக்கன் போட்டு நான் இப்போ பிரியாணி செய்ய போகிறேன். 1 கிலோ சிக்கனுக்கும் 1 கிலோ அரிசிக்கும் நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதே மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். 4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் சக்தி வெறும் மிளகாய்த்தூள் 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் சேர்க்கணும். நான் 4 கிலோ எடுத்திருக்கேன், 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த கை ரேக அளவுக்கு இது எடுத்துக்கணும். இந்த உப்பு வந்து 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கனுடைய மெஷர்மெண்ட்டு. இப்போது நம்ம 4 கிலோ எடுத்திருக்கோம். இதே அளவை வந்து நம்ம 8 முறை போட்டுக்கலாம். தயிர் வந்து 1 கிலோவுக்கு நம்ம 200 ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் கூட நம்ம பிழிஞ்சிக்கலாம். நான் 1/2 கிலோ தயிர் எடுத்திருக்கேன், இதில் ஆட் பண்ணிடுறேன். 100 தயிர் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்கும் போது அதை ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி அரியத்துக்கு முன்னாடி கறியை இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி கலந்து வச்சிட்டோம்னா உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா கறியில் ஊறி இருக்கும். நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். 1 கிலோவுக்கு 200 எண்ணெய் சேர்த்துக்கலாம். 100 நெய்யும் 700 ml எண்ணெயும் எடுத்திருந்தேன். 700 ml எண்ணெய் ஊற்றிட்டேன். 50 நெய் ஊற்றிருக்கேன். இப்போது பட்டை மராட்டி முக்கு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் வந்து 1/20 சேர்த்துருக்கேன். கிராம்பு 1/20 சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே 3 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுடலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டை லவங்க போடும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. வெங்காயம் போட்டவொடனே ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். 400 இஞ்சியும் 300 பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கந்தோம், அதில் 100 தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க, சிம்லேயே வேகட்டும். 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டையில் அவங்க போடும்போது 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இப்போ 10 பச்சை மிளகாவுக்கு சேர்த்துப்போம். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்துட்டு தக்காளிலாம் நல்லா மசிகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியை இந்த பாத்திரத்தில் நான் 2 முறை ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதனால் 3 அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நான் 1/4 ஹவர் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடலாம். அரிசிக்கு மேலே தண்ணி இருக்குது, நல்லா கலந்து விட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். அரிசியும் தண்ணியும் லெவலாக வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்தவொடனே நம்ம உப்பு காரம் செக் பண்ணலாம். கொஞ்சம் ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், எது கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எது கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம டம் போடலாம். மேலே 1/50 நெய் விட்டுக்கலாம். டம் போட்டு டெலீட் ஆகிடுச்சு, அதனால் அதை காமிக்க முடியல. அரிசியும் தண்ணியை லெவலான உடனே தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெயிட் வச்சிடலாம். ஸ்டவ்வை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆனதும் சூப்பராக கம்ம கம்முன்னு பிரியாணி வாசனை வரும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி நம்ம இறக்கிடலாம். சுட சுட எல்லாருக்கும் பரிமாறிடலாம். Chicken 65 வீடியோ வந்து தனியாக போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.